வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம அதை பத்தி பேச போறோம். ஷிபா தரப்புல சில அப்டேட்ஸ் வந்திருக்கேன் பாக்கலாம். கூட பாத்தீங்கன்னா அதோட ஆன்சர் ப்ரெடிக்ஷன், அப்புறமா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி ஆன்சர் ப்ரெடிக்ஷன் பாக்கலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக்டமில் இன்னொரு ரமணோ கிளிக் பைட் பண்ணி டைக்கி பாவாங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸில் சொல்கிறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கோங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர். ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ண போறாங்க, இல்ல பண்ணிருக்காங்க வித் ஷிபேரியம். ஷிபேரியம் ஒரு பீட்டா ஸ்டேஜ்ல தான் இல்லையா? சோ இப்பவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து அதை வந்து அப்ரூவ் கூட பண்ணிருக்காங்க. ஷிபேரியம் சொல்லிருக்காங்க. போக போகுதான் நமக்கு தெரியும் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது இந்த நோட் பேமெண்ட்ஸோட இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நியூஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஷிபாயினோட ஷிபேரியம் இருக்கு இல்லையா, சோ அந்த பீட்டா பப்பி நெட் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த பீட்டா நெட்ல இல்ல பப்பி நெட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாலெட்ஸ கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த வாலெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 300,000, அதாவது 300,000 கிட்ட வந்து 300,000 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது வாலெட் வந்து கனெக்ட் ஆயிருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா போக போக கிட்டத்தட்ட 3.1 மில்லியன் வாலெட்ஸ் பாத்தீங்கன்னா ஷிபாயினோட பப்பி நெட்டுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் ஷிபாயினு. என்ன கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷிபாயினு மேல ட்ரஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்ல ஷிபேரியம் மேல ட்ரஸ்ட் வந்துட்டு இருக்குன்னு சொன்னா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஷிபாயினுக்கு ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் ப்ரெஷர், அதாவது செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னு வந்து அப்டேட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த செல் ப்ரெஷர் எதுக்காக அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது, ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்டே இப்போ ஷிபாயின் வந்து ரீசெண்டாக ஒரு ஹை வந்து போனது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஷிபேரியம் வந்து அப்டேட் ஆகும்போது அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா. ஷிபேரியம் வந்து லான்ச் ஆகும்போது எல்லாம் நினைச்சாங்க ஓகே பெருசாக வந்து பம்ப் ஆகும்ட்டு. பட் என்ன ஆனது, கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு அப்புறமா செல் த நியூஸ் வந்து ப்ளே அவுட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் நிறைய ஷார்ட் டேர்ம் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து செல் பண்ணிடலாமே, கொஞ்சம் ப்ராஃபிட் கேட்டா கூட போதுமே அப்படின்னு வந்து செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் செல் பிரஷர் வந்து வந்தது. ஸோ மார்க்கெட் எப்படி வந்து இப்போ போயிருக்கோ, ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷிபாயின் வந்து பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லது தான் சொல்லலாம். ஏன் ஷார்ட் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஷிபாயினு டம்ப் ஆனாங்க, லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிபாயின் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்துருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷிபாயினோட பேர்ன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000% பார்த்தீங்கன்னா பேர்ன் ரேட் வந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 பில்லியன் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பேர்ன் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஷிபாயினோட அப்டேட்ஸ் சொன்னால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷிபாயினு நான் எப்படி சொன்னாலும் 0.4 தாண்டி $1136 கிட்ட இருக்கு, இல்லை $30 கிட்ட இருக்குன்னு சொன்னால். ஸோ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஷிபாயின் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அந்த ரெசிஸ்டன்ஸ் வீக் நீங்கள் பார்க்கலாம், மூணு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டினாங்க நல்ல ஒரு பம்ப் கொடுக்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்கு, அரௌண்ட் 0.4 தாண்டி $1150 கிட்ட இருக்கு. அப்புறமா ஒரு ஃபிப் லெவல் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ சப்போர்ட் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஷிபாயினுக்கு இப்போதைக்கு 0.4 தாண்டி $11 வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சார்ட். ஸோ ஒன் டே சார்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பாக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஷிபாயின் வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் வந்து வர முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஃபிளாகா தெரிய வருது. ஸோ இந்த பேர் ஃபிளாக் பார்த்தீங்கன்னா ஷிபாயினுக்கு ரொம்ப பேரிஷான ஒரு என்ன சொல்றது சென்டிமெண்ட் காட்டும் சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு இந்த பேர் ஃபிளாக் வந்து பிளே அவுட் ஆச்சுன்னா, ஸோ பேர் ஃபிளாக் பிளே அவுட் ஆனாக்க 0.8589 ஸோ இந்த ஒரு வேல்யூ கூட போகலாம். எப்போ இது இன்வாலிடேட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கேண்டல் பார்த்தீங்கன்னா 0.40 தாண்டி $1175 இல்லை 1180 இல்லை 1120. ஸோ இதுக்கு நான் மேலே வந்து ரெண்டு டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சாக்கா இந்த பேர் ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிடேட்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷிபாயினு தரப்புல இந்த அப்டேட்ஸ், அப்புறமா அதோட அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பேசலாம். ஸோ பிட்காயின் நான் அப்படி சொல்லலாம் அரௌண்ட் ஒரு $30,780 கிட்ட இருக்கு ஓகேங்களா. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 31,000 வந்து டச் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ 4 ஹவர்லாம் நேற்று சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஃபிளாக் வந்து போயிட்டு இருந்தது, அதை கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ணிது, கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணிச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பம்ப் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவரில் புல் ஃபிளாகோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 31,784 சொல்லலாம், இல்லை 844 சொல்லலாம் சாரி ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஜோன் வரைக்கும் டார்கெட் வந்து இருக்கு இந்த புல் ஃபிளாக். ஸோ அந்த டார்கெட் ஓகேங்களா, அது வந்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது,
இந்த புல் ஃபிளாகோட போல் நம்ம எடுத்து அப்படியே பிளாகுக்கு தான் மேல வந்து வச்சுமா இந்த டார்கெட் வந்து வருது ஓகேங்களா. சோ அங்கதான் போகுமா அப்புறம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எனக்கும் தெரியாது ஓகேங்களா. சோ இட்ஸ் ஜஸ்ட் அ டார்கெட். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. $31,075 அப்புறமா அதுக்கு பாத்தீங்கன்னா $31,350 அப்புறமா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா $31,500 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா $31,000 அந்த டார்கெட் வந்து போகும். So most 32,000 is the major resistance for Bitcoin னு சொல்லலாம் இந்த ஒரு 4 hour chartல ஆகட்டும் 1 day chartல ஆகட்டும். So 1 dayல பத்தி பேசலாம். So இப்ப பாத்தீங்கன்னா 4 hourல பாக்கும்போது 32,000 பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இல்லீங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RSI பாக்கும்போது ஒரு சின்ன bearish divergence கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது analysts எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் அதாவது ஹையர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா RSI பாத்தீங்கன்னா ஒரு லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு which has created a bull அதாவது sorry bearish divergence சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4 hourல மேக்டி பார்க்கும்போது ஒரு கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கோல்டன் கிராஸ் எப்படி வந்து பிளே அவுட் ஆகுது தான் பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்ல பார்க்கும்போது பிட்காயின் வந்து அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொன்ன பாத்தீங்களா. ஸோ $32,000 ஜோன் அதே ஒரு ஜோன்ல தான் இருக்கு. அப்புறமா கூட பாத்தீங்கன்னா ஒரு புதுசு பேரிஷ் எவிடன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நீங்க பாக்கலாம் கேண்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி போகிட்டு இருக்கு இல்லீங்களா. பட் RSI பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டாவோ இல்ல கொஞ்சம் சேம் ஒரு 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 பாயிண்ட்னா இன்னும் ஹைல இல்ல விச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கன்சர்னிங்கா தெரிய வருது. ஸோ அது வந்து RSI அப்புறமா கேண்டல் மூவ்மெண்ட் வந்து சேம் ஆயிருந்தா அது வந்து ஓகே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் இப்படி ஏதாவது நடந்து RSI பாத்தீங்கன்னா கேண்டல்ஸ்னா வேற மூவ்மெண்ட் காட்டிட்டு இருந்தாக்கா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்டி பார்க்கும்போது மேக்டில வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் ஒரு ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகுமா அது வந்து ட்விட்டர்ல இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வந்து போகிட்டு இருக்கு. ஸோ மேக்டி பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஒரு டெத் கிராஸ் ஆனது அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டன் கிராஸ் ஆனது அப்புறமா டெத் கிராஸ் ஆனது இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் கோல்டன் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெத் கிராஸ் ஆகுமா அது ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து போகிட்டு இருக்கு. போக போக பாக்கலாம் ஓகேங்களா. அப்போ சப்போர்ட் பாத்தீங்கன்னா இப்ப பிட்காயின் ஃபர்ஸ்ட் 30,000 சப்போர்ட் வந்து ஹோல்டா பாக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 29,500 அப்புறமா 28,200 ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் வந்து போகுது ஓகேங்களா. இன்னும் வீக்லி சார்ட் பேசலாம். ஸோ வீக்லி சார்ட் வந்து எப்பவுமே சண்டே தான் பேசுவோம் இல்லைங்களா. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்ல பார்க்கும்போது பிட்காயின் வந்து நல்ல ஒரு லோவர் ஹைஸ் வந்து போகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ கேண்டல்ஸா நீங்க பாக்கலாம் இல்லைங்களா. பட் RSI பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹைஸ் ஒரு RSI பாயிண்ட்னா இன்னொரு RSI பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஹையர் ஹைஸ்ல போகிட்டு இருக்கு. This has created a hidden bearish divergence. So, இவன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டான். ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பிளே அவுட் ஆகிருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ வீக்லியில வந்து காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்லியில வந்து எப்படி இது பிளே அவுட் ஆகுதா இல்லை இன்வெலேட் பண்ணா அப்படிதான் பார்க்கலாம். வீக்லி சார்ட் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. ஸோ இப்படி ஆகும் அப்படி ஆகும்ட்டு ஸோ போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ கரெக்ஷன் எடுத்தாக்கா பிட்காயின் இல்லை பெரிய ஏதாவது கிராஷ் வந்தாக்கா ஓகே இது வந்து பிளே அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸாக தெரிய வருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிடன் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து எவ்வளோ போனது 2021 69,000 ஆல் டைம் ஹை. ஸோ அந்த RSI பாயிண்ட்டுக்குனா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிடனான பேரிஷ் டைவர்ஜன்ஸாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எப்படி போகுது அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எத்தீரியம் பத்தி பேசலாம். ஸோ எத்தீரியம் நாவடி சமத்துல அரௌண்ட் ஒரு 2107 இல்ல $108 கிட்ட இருக்கு. ஸோ எத்தீரியம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் பம்ப். நேற்று பாத்தீங்கன்னா 2000 கீழே இருந்தது இல்லையா. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா $100 வந்து மேல போகிருக்கு. அபவுட் 2000 மேல வந்து கேண்டல் வந்து க்ளோஸ் ஆனால் டெய்லி கேண்டல் அதுக்கு மேல வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓவர் பாட்ல இருக்கு. ஸோ இங்க வந்து இன்னும் மேல போகும் எத்தீரியம் தான் நிற்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்க வேல்ஸ் இன்வெர்ஸா திருப்பி டம்ப் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த கரெக்ஷன் வந்து பாக்கி இருக்கு எத்தீரியம்க்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா $2,000 இருக்கு. அது கீழே பாத்தீங்கன்னா 1,970 ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன்ஸா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிட்காயின் சில நியூஸ் வந்து பேசும்போது இல்ல கிரிப்டோ நியூஸ் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நேற்று வந்து யூஸோட பிபிஐ வந்தது. ஸோ பிபிஐ கூட பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் ஆஃப் 0% விட மந்த்லி அது பாத்தீங்கன்னா -0.5% வந்தது. ஸோ அது ரொம்ப கம்மி இல்லைங்களா. ஸோ சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இண்டிகேட்டர் ஃபார் சிபிஐன்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மார்க்கெட் கொஞ்சம் புலிஷ் ஆக ஆரம்பிச்சு ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இனிஷியல் ஜாப் கிளைம்ஸ் அது கூட வந்தது. ஸோ 232K அதாவது எக்ஸ்பெக்டட் வந்து பண்ணாங்க. இவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வேலை வந்து கிடைக்கலன்ட்டு ஓகேங்களா. பட் அதுக்குனா அதிகமாக அதாவது 239K வந்ததால் அது கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து புலிஷாக வந்து மாறுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நியூஸ் பத்தி பேசும்போது ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. இப்படி ட்விட்டர் அப்புறமா இ டோரோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்றாங்க.
ஃபார் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அண்ட் கிரிப்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன் ஃபார் அகெயின் ஃபார் கிரிப்டோ சமம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் டாமினஸ் பற்றி பேசுவோம். ஸோ டாமினஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று மாதிரி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஜோனுக்குன்னா ரீடெஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா கீழே தான் இருக்கு, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். ஸோ ஒன் டேல முக்கியமாக பார்க்கும்போது மூணு ரெட் கேண்டலாக தெரிய வருது, விச் ஹஸ் கிரியேட்டட் அ 3 பிளாக் ரோஸ் பேட்டர்ன். ஸோ 3 பிளாக் ரோஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேரிஷ் பேட்டர்ன் இல்லைங்களா. ஸோ அப்படி இப்படியே டம்ப் ஆயின்னு இருந்து பிட்காயின் ஸ்டேபிளோ ஸோ இல்லை பம்போ அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆன் சீசன் வந்து கூடிய சீக்கிரமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேஸஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து மணி இன்ஃப்ளோஸ் ஆகுதுட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் போகும், பிட்காயின் சூப்பராக பம்பாச்சா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து வரும். ஸோ எத்தீரியம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ பம்பாகிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் மார்க்கெட் கேப் காயின்ஸ், ஸோ அதில் வந்து ஃப்ளோ ஆகும் மணி ஓகேங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆன் காயின்ஸில் வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் டோட்டலாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபேஸில் இருக்குமா, நீங்கள் கேம் இருக்காம கீழே பண்ணுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் சீசன் சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து வரப்போகுதுன்னு சொன்னோம் ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். ஆல் சீசனில் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு பேட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நல்ல சிக்னல்ஸ் வந்து போகிட்டு இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண விரும்புங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனால மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு என்னைக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபண்டிங் ரேஸ் பார்க்கும்போது மோஸ்ட்டாக நியூட்ரலாக தான் தெரிய வருது, அவ்வளோ ஒன்றும் ஃபண்டிங் ரேஸ் இல்லை, புலிஷாவும் இல்லை, பேரிஷாவும் இல்லை. ஸோ நார்மல் நியூட்ரல் ஃபண்டிங் ரேட்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஷார்ட் ஸ்பீஸோ லாங் ஸ்பீஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ மார்க்கெட் எப்படி வந்து போகுது அது பொறுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்லுது, இது வந்து ஆல்ரெடி புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ரோ, இல்லை இந்த டம்ப் வந்து காத்துட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சத்தம் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தர விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் முதல்ல சேரும் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின்லாம், அங்கே இருந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ சிந்திக்கிற இஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்களா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.